இனிய வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பொன்மகள் த்ரீ சிக்ஸ்டி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நகை வாங்கிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நகை வாங்கினதுக்கப்புறம் வெறும் நகைக்கு அந்த தங்கத்துக்கான தங்கத்துக்கு மட்டுமே நம்ம பணம் கொடுக்க மாட்டோம் அது கூடவே சேர்த்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி இதுக்கும் தான் பணம் கொடுப்போம் ஒரு சில கடைகளில் செய்குள்ளி அப்படின்றது இருக்கும் ஒரு சில கடைகளில் செய்குள்ளி அப்படின்னு தனியாக இருக்காது அதை கீழே கொண்டு வந்திருப்பாங்க ஸோ மேஜராக நம்ம என்னென்ன காம்பனெட் பார்ப்போம் அப்படின்னா நம்ம வாங்குகிற தங்க நகை வேஸ்டேஜு ஜிஎஸ்டி இது மூணுக்கு தான் மேஜராக நம்ம அமௌண்ட்டு கேல்குலேட் பண்ணுவோம் இந்த அமௌண்ட்டை எப்படி கேல்குலேட் பண்ணலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம் உதாரணத்துக்கு ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் நைன் ஒன் சிக்ஸோட தங்கத்தோட மதிப்பு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கிறப்ப நம்ம ஒரு ஹாரம் வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அதோடய வெயிட்டு பத்து சவரன் எண்பது கிராமு வேஸ்டேஜ் டுவெல் பெர்சன்டேஜ் டேக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க GST 3% பர்சன்டேஜ் இது வந்துட்டு யூஷுவலான ரேட் தான் GST எல்லா கடைகளுமே த்ரீ பர்சன்டேஜ் தான் போடுறாங்க இதுக்கு எப்படி amount calculate பண்ணணும் இது நம்ம ரெண்டு விதமாக calculate பண்ணலாம் ஃபஸ்ட் method வந்துட்டு weight பேஸ் பண்ணி நம்ம வாங்குற அந்த ஹாரமோட வெயிட்டு எண்பது கிராமு அதை அப்படியே எடுத்துக்கலாம் அடுத்த component சேதாரம் இது டுவெல் பர்சன்டேஜ்னு எடுத்துருக்கோம் நூற்றுக்கு பன்னிரெண்டு அப்படின்னா நம்ம வாங்குற அந்த எண்பது கிராம்க்கு எவ்வளோ சேதாரம் வருதுன்னா ஒன்பது புள்ளி ஆறு கிராம் வருது அடுத்த காம்பனெண்ட் ஜிஎஸ்டி இது த்ரீ பர்சன்டேஜ் சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா அந்த த்ரீ பர்சன்டேஜ் நாம் வாங்குகிற அந்த எண்பது கிராம்க்கு மட்டுமே நம்ம பார்த்துருக்க மாட்டோம் சேதாரத்துக்கும் சேர்த்து தான் ஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ணுறாங்க ஸோ எண்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு கிராம்க்கு ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கிராம் அறநூற்றி எண்பத்தெட்டு மில்லிகிராம் இப்போ டோட்டல் வெய்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு கிராம் இரநூற்றி எண்பத்தி எட்டு மில்லிகிராம் அப்போது நீங்கள் ஒரு பத்து சவர நகை வாங்க போகிறீங்க அதோடய சேதாரம் பன்னெண்டு பெர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதோடய நம்ம தொண்ணூற்றி ரெண்டு கிராம்க்கு பணம் கொடுத்தா மட்டும்தான் அந்த எண்பது கிராம் நகையை நம்மளால் வாங்கிட்டு வர முடியும் இப்போ தொண்ணூற்றி ரெண்டு கிராமோடய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி இரநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இது ஃபர்ஸ்ட் மெத்தட் செகண்ட் மெத்தட் அமௌண்ட்டு பேஸ் பண்ணி நம்ம வாங்குற அந்த ஹாரம் அந்த எண்பது கிராம் இருக்கு இல்லையா அந்த எண்பது கிராம் தங்கத்தோட மதிப்பு மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா சேதாரம் டுவெல் பர்சன்டேஜ் நூற்றுக்கு பன்னெண்டு அப்படின்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ வரும்னா நாள் நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூறு ரூபா அடுத்தது ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஜிஎஸ்டி வெறும் தங்கத்துக்கு மட்டுமே பார்க்க மாட்டோம் சேதாரத்துக்கும் சேர்த்து தான் பார்ப்போம் அதனால தான் நாலு லட்சத்தி மூவாயிரத்தி இரநூறு ரூபாயில் மூணு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்துருக்கோம் இது பன்னிரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் இப்போ இந்த மூணு அமௌண்ட்டை சம் பண்ணிங்கன்னா நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி இரநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் நான் ஏன் இதை ரெண்டு விதமாக கேல்குலேட் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்னா நம்ம ஒரு பத்து பவுண்ட் நவா நகை வாங்குறப்ப ஒரு ஒரு பவுண்ட் நகை வந்துட்டு சேதாரத்துக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பெருசாக நம்ம வச்சுக்க மாட்டோம் இதுவே நீங்கள் அமௌண்ட்டை க கன்வெர்ட் பண்ணி பாருங்க மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் நகையோட தங்கத்தோட மதிப்பு அதுக்கு நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூறுபா சேதாரத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும் இந்த இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரெண்டு விதமாகவே கேல்குலேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நகை வாங்க போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் அவங்க கூடவே ஒரு நோட் புக்கையும் பெண்ணையும் எடுத்து போய்க்குங்க தான் வந்துட்டு அந்த கடைகளில் எஸ்டிமேஷன் பில் கொடுத்தாலும் அவங்க அந்த நேரத்தில் அந்த எஸ்டிமேஷன் பில்லை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நமக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்து தான் போகும் அப்படி வரதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் நமக்கு தெரிஞ்ச மெத்தடில் ஒரு முறை கால்குலேட் பண்ணால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் நம்ம போகிற நேரத்தில் ஒன்றுமே இல்லை கேல்குலேட்டர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் நோட் புக்கும் பெண்ணை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டு வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஓகே நகை வாங்கிட்டீங்க அடுத்தது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கியிருக்க நகையில் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் நைன் ஒன் சிக்ஸ் பிஏஎஸ் ஹால்மார்க்கிங் மார்க்கிங் சிம்பிள் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் உறுதிப்படுத்திக்கோங்க ஏற்கனவே நாம் இந்த எக்ஸாம்பிள் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் நைன் ஒன் சிக்ஸோட ரேட்டு நாலாயிரத்தி ஐநூறுபா இருக்கிறப்ப அப்படின்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்படி நைன் டுவெண்ட்டி டூ கேரட்டோட ரேட்டுக்கு நீங்கள் அந்த பிஐஎஸ் ஹால்மார்க்கிங் மார்க்கிங் ட்வெண்ட்டி டூ கேரட் சிம்பல் இல்லை அப்படின்னாலோ அல்லது பிஐஎஸ் ஹால் வந்துட்டு எயிட்டீன் கேரட்டும் இருக்குது ஃபோர்டீன் கேரட்டும் இருக்குது அந்த சிம்பல் முத் குறிக்கப்பட்ட நகைகளை நீங்கள் ட்வெண்ட்டி டூ கேரட்டுக்கு வாங்கியிருந்தாலும் அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஏமாந்துருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம் அதனால் நீங்கள் வாங்கினது நகை வாங்கினதுக்கப்புறம் அந்த நகையில் ட்வெண்ட்டி டூ கேரட் நைன் ஒன் சிக்ஸ் பிஐஎஸ் ஹால்மார்க்கிங் மார்க்கிங் சிம்பிள் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் உறுதிப்படுத்திக்குங்க இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம ஒரு ஹாரம் பெரிய பெரிய வளையல் இது மாதிரி வாங்குறப்போ அந்த இதில் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்க மாதிரியாக அந்த பிஐஎஸ் சிம்பிள் இருக்கும் நம்ம குட்டி நகை வாங்குகிறோம் ரிங் வாங்குறோம் கம்மல் வாங்குகிறோம் அப்படின்னா அதிலலாம் நம்ம பார்க்குறது ரொம்ப கஷ்டம் ஸோ நீங்கள் எந்த கடையில் வாங்குனீங்களோ அதே கடையிலே கண்டிப்பாக வந்துட்டு லென்ஸ் வச்சுருப்பாங்க அவங்கக்கிட்டே கேட்டு வாங்கிட்டு மறக்காமல் உங்கள் நகையில் பிஐஎஸ் ஹால் மார்க்கிங் சிம்பல் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க அடுத்தது கவனிக்க வேண்டியது பில்லு பில்லையும் வந்துட்டு இதெல்லாம் ப்ராப்பராக அந்த தங்கத்தோட ரே வெயிட் எவ்வளோ அன்னைக்கு ரேட் எவ்வளோ மொத்த அமௌண்ட்டு சேதாரம் எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க நம்ம வந்துட்டு அந்த பில்லில் இருக்க அமௌண்ட்டு தானா நம்ம கொடுத்து வாங்கியிருக்கோம் அதை விட எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கியிருக்கோமா எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடாது அதனால் நீங்கள் அந்த அமௌண்ட் தான் கொடுத்து வாங்கியிருக்கீங்களா அந்த பில்லை வந்துட்டு இருக்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு வாங்க உங்களுக்கு அந்த இடத்துல புரியலை அப்படின்னா அவங்கள்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணி கேட்டு அந்த பில்லை புரிஞ்சுக்கோங்க வாங்கினதுக்கப்புறம் அந்த பில்லை வந்துட்டு பத்திரமா வச்சுக்கோங்க ஏன்னா ஒரு சில சம்பவங்கள்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா அந்த செயினோ அல்லது ஏதோ ஒன்று பிஞ்சதுக்கு தான் உள்ளே என்ன இருக்குன்னே தெரிய வருது ஸோ அப்படிலாம் இருக்கிறப்ப நம்ம அந்த பில் இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட போய் கிளைம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் பில்லை மறக்காமல் பத்திரமாக வச்சுக்கோங்க ஓகே அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா இப்போ பாருங்கள் நம்ம ஒரு டுவெல் தான் வந்துட்டு வேஸ்டேஜ் வச்சிருக்கோம் பெரிய பெரிய கடைங்க நம்பகமான கடைகள் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்கணும் டிசைன்ஸ் நிறையா இருக்கணும் நமக்கு பார்த்த உடனே அந்த நகை பிடிக்கணும் எப்போயாவது ஒரு தடவை தான் வாங்குகிறோம் நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாமே அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு போகிற கடைகளில் எல்லாத்துலேயுமே இந்த சேதாரம் கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்ததை விடவே அதிகமாக தான் இருக்கும் இப்போது டெம்பிள் கலெக்ஷன்ஸ் அப்படின்லாம் எடுத்துகிட்டிங்கன்னா ஈவன் டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே எல்லாமே இருக்குது ஹாரம்னு எடுத்துகிட்டிங்கனா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது ரிங் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஃபோர்டீன் பர்சன்டேஜ் கம்மல்னு எடுத்துட்டிங்கன்னா லெவன்லேருந்து டுவெல் பர்சன்டேஜ் இப்படி சேதாரம் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததை விடவே அதிகமாக இருக்கும் இப்போ நாலு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் நகை வாங்குறீங்க அதில் வந்துட்டு சேதாரம் வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ரூபாய் நமக்கு சேதாரத்துக்குன்னே வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும் இந்த எண்பதாயிரம் நாலு லட்சத்தில் எண்பதாயிரம் ரூபாங்கிறது எனக்கு எங்களுக்கு ரொம்ப அதிகம்தான் இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச மெத்தட் தான் பெரிய பெரிய கடைகளில் சேவிங்ஸ் ஸ்கீம் இருக்கும் இல்லையா இந்த சேவிங்ஸ் ஸ்கிம் மூலமாக ஜாயின் பண்ணதுனால நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் வரும் அப்படிங்கிறத ஒரு லைவ் எக்ஸாம்பிள் வச்சே பார்க்கலாம் நாங்கள் வந்து நவம்பர் மாதம் நகை வாங்கியிருந்தோம் நவம்பர் டுவெண்ட்டி ஒனில் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஒன் கிராம் சேவிங்ஸ் ஸ்கீம் மூலமாக ஜாயின் பண்ணி வாங்கியிருந்தோம் ஒருவேளை சேவிங்ஸ் ஸ்கீமில் ஜாயின் பண்ணாமல் நேரடியாக போய் வாங்கியிருந்தோம் அப்படின்னா என்ன ரேட்டுக்கு வாங்கியிருப்போம் சேதாரத்துக்குன்னே நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறத அவங்க கொடுத்த அதே எஸ்டிமேஷன் பில்லை வச்சும் நம்ம ஸ்கீம் மூலமாக வாங்கினதுனால நமக்கு சேதாரத்தில் எவ்வளோ மிச்சமானுச்சு அப்படிங்கிறத ஒரிஜினல் பில்லை வச்சும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க நகை வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நான் சொன்ன இந்த இன்ஃபோவில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்குது அப்படின்னாலோ இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலோ மறக்காமல் அதை வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க உங்களுடைய லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களை உற்சாகப்படுத்தும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்